கேமரால ஒரு கள்ளக்காதல் ஜோடிக்கு அக்கத்து பக்கத்து வீட்டினர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாட்டையடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ ஆந்திரால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகுதியில் வந்துட்டு ஒரு வீட்டில் ரொம்ப நாட்களாகவே ஒரு மனைவி வந்துட்டு அவங்க கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் கள்ளக்காதலனை வந்து அழைத்து அவங்க வந்து தனிமையில் இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை ரொம்ப நாட்களாகவே அக்கத்து பக்கத்து வீட்டினர் வந்து பார்த்துருக்காங்க. சில சமயம் வந்துட்டு அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய அக்கத்து பக்கத்து வீட்டினர் நீ செய்யறது சரியா அப்படிங்கிற அளவுக்கு கேட்கும் போது அவங்க எதிர்த்தும் பேசியிருக்காங்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் தினமும் இது நடந்துட்டே இருக்கக்கூடிய கட்டத்தில் அவரோட கணவர் வந்து வேலைக்காக போயிட்டு காலையில் போனவர் வந்துட்டு கூலி வேலை எல்லாம் பார்த்துட்டு அவர் இரவு நேரம் தான் வராரு, இப்படி மனைவி வீட்டிலேயே வந்து ஏமாத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அக்கத்து பக்கத்து வீட்டினர் எல்லாம் வந்து பிளான் பண்ணி கையும் களவுமாக அந்த ரெண்டு கள்ளக்காதல்களையும் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ பிடித்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தர்ம அடி கொடுத்து முட்டி போட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவங்கள வந்துட்டு உட்கார சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமானது இணையதள பக்கங்களில் ரொம்ப வைரலாகவும் அவங்க புகைப்படங்களும் இந்த கள்ளக்காதல் ஜோடி செய்த இந்த விஷயங்களும் வந்து போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இணையதள பக்கங்களில் இவங்களை பார்த்தவங்க இந்த சம்பவம் நடந்தது உடனே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு அக்கத்து பக்கத்து வீட்டினர் நடக்கும்போதே தடுத்து நிறுத்தி இருந்தால் நிறைய கள்ளக்காதல் ஜோடிகள் வந்து தற்கொலை வரைக்கும் போயிருக்காது. அதையும் தாண்டி கள்ளக்காதலருக்காக கள்ளக்காதலிக்காக வந்துட்டு குழந்தைகளை கொல்லக்கூடிய அந்த சம்பவங்களும் வந்து நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து தவறு செஞ்சாலுமே அவங்கள இப்படி வந்துட்டு தர்ம அடி கொடுத்து முட்டி போட்டி உட்கார வைக்கிறது சரியா, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டா அவங்க பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி நீங்கள் எந்த பக்கம் இருக்க போகிறீங்க? ஸோ இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அருகில் யாராவது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு அதே இடத்துல அந்த பக்கத்து பக்கத்து வீட்டினர் இருந்து எல்லாரும் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து இனிமேல் அந்த தவறை செய்யாமல் தடுக்கிறது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.